ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கீர்த்தி ஜேசி. இன்றைக்கி நம்ம சேனலில் திருவிழாவோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு தீவிரமாக சாப்பிட்டுட்ருக்கோம். எங்களை பார்த்தோன்னே எங்களோட ஆயா வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் வேண்டாம் வேண்டான்னு சொன்னோம், வயிறு ஃபுல்லாக இருக்குது வயிறு ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கடைசியில் அம்மா ஊட்டினோடனே அந்த ரெண்டு பிளேட் சப்பாத்தி எங்கே போச்சுன்னே தெரில. எல்லாம் நீ ஒரு வாய் நான் ஒரு வாய் சாப்பிட்டு டக்கு டக்குன்னு காலி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யார் என்ட்ரினா வந்து என்னோட ராம் மாமா தான். திருவிழா டைம் ஆயிடுச்சு, வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். நிறைய பேர் வந்து என்னோட தம்பி தங்கச்சி இவங்கனா நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே என்னோட வந்து சித்தி பசங்க மாமா பசங்க தான் இவங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே இதை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, செம்ம ஃபன்னு. வெளியிலேருந்து எங்களை பார்க்கும் போது என்னோடய லாஸ்ட் தங்கச்சி வந்து விழுந்துட்டா, விழுந்து எந்திரிக்கிறதுக்குள்ள வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. இந்த ரைடு நெக்ஸ்ட்டு நாங்கள் சித்தி அப்புறம் என்னோடய அக்கா நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்தோம், இதுவும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. என்னென்னா என்னோடய ரெண்டாவது சித்தி வந்து ரைடு வந்து நின்றுடுச்சுன்னு வந்து இறங்க போக பார்த்துட்டாங்க, செம்ம சிரிப்பு. எனக்கு இப்ப நினைக்கும் போது கூட சிரிப்பு வருது. சோ அந்த வீடியோ தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. நீங்கள் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ரஷ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா திருவிழா முடிஞ்ச லாஸ்ட்டு நாள், ஸோ அதனால் ரஷ் வந்து அவ்வளோவா இல்லவே இல்லை. ரெஸ்பெக்ட் கூட இல்லை. லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ரைடுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் வந்து இந்த ரைடு வந்து எவ்வளோ காலியாக இருந்துச்சுன்னா அவ்வளோ காலியாக இருந்தது. ஆக்சுவலாக நான் வரலன்னு தான் சொன்னேன், பட் இருந்தாலும் எங்கள் அக்கா வந்து நீ வா கீர்த்தி அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் நான் இந்த ரைட் போனேன். ஆஸ் யூஷுவல் ஜாலியாக இருந்தது. என்ன எதுக்கு வர மாட்டீங்க? உங்களுக்கு என்னக்கா காலிஃப்ளவர் சாப்பிடறதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தீங்க? அவ்வளவுதானே? நான் கீர்த்தி ஸ்டேஸ் பொறுப்பு. நெக்ஸ்ட் வந்து அசுர தாலாடு ரைடுக்கு தான் போக போகிறோம். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, பிகாஸ் நான் 2 இயர்ஸ் கழித்து அசுர தாலாட்டுக்கு போக போகிறேன். 2 இயர்ஸ்னால் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் பொருட்காட்சியில் போனேன், அதுக்கப்புறம் வந்து இந்த திருவிழாவில் தான் போகிறேன். ஸோ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. செம்மையாந்துச்சா? பயந்தியாமே? இல்ல பயப்பு இல்ல. ஆமா, அப்படியே பொம்மையாட்டம் உட்காந்துட்டு இருந்தான். ஆமா தானே? எப்படி இருந்தது கீர்த்தனா? நல்லா இருந்துச்சு தாத்தா. போட்டு
சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேற ஒரு ரைடு போயிருக்கோம் போக போகிறோம். என் தம்பி வந்து ரைடு கூப்பிட்டு போனான், அந்த ரைட் நேம் எனக்கு அவ்வளோவா தெரியலை. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ லைனில். வந்து பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து மிளகா பஜ்ஜினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து மிளகா பஜ்ஜி தான் இப்போ சாப்பிட்டுருக்கேன். டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. கூட வந்து ஏதோ ஒரு டொமேட்டோ சட்னி மாதிரி இருந்தது, அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. பெரிய மாமா, ரெண்டாவது மாமா, மூணாவது மாமா காணோம், நாலாவது ஐஸ்கிரீம் பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அத்தோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அத்தோ வந்து நான் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன், பட் ஆனால் இது வந்து வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்தது. செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். என்னோடய ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டல்லாக இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.